எத்தனை யானை இருக்குது, எத்தனை இருக்குது, அது எப்படி இருக்குது, அது நிறைமாத கர்ப்பிணியாக இருக்குது, அது ஆண் யானையாக பெண் யானையாக எல்லாம் மோப்பத்தினாலே உணருமா. அது மட்டுமல்ல, ஞாபக சக்தியில் எப்படி நல்ல பாம்புக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு சொல்லுவோமோ, அதுபோல் ஞாபக சக்தியில் அதீதமான ஞானம் உடையது யானை. இந்த யானையை வீட்டு விலங்காக வளர்த்தவன் நம்மால், யார், நம்ம தமிழர்கள். நம்ம இப்போ நாய் வளர்க்குறோம், மற்ற மிருகங்கள்லாம் வளர்க்குறோம்ல, மாடு வளர்க்குறோம், இதெல்லாம் வளர்க்குறோமா? வளர்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நம்முடைய பெரியவர்கள் யானையை வீட்டிலே யானை கட்டி வளர்த்தார்கள். அரசன் வளர்த்தது நான் சொல்லலை, ராஜராஜ சோழன் யானையை வச்சுருந்தான், அவ்வளோ யானைகள் படையை வச்சு நடத்தினோம், அதை சொல்லலை. ஒவ்வொரு வீட்லேயும் சங்க காலத்தில் காட்டை ஒட்டி தான் அவங்க வாழ்க்கை இருந்தது. அதனால் யானையை தன்னுடைய வீட்டிலே வைத்து வளர்த்து அதுக்கு சாப்பாடு பண்ணி போட்டு இவனும் சாப்பிட்ருக்கான். இன்றைக்கி நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதே வீட்டில் கஷ்டம். என்ன ஒன்றா ஹோட்டலில் போய் வாங்கினோம், நம்ம சாப்பிடுவோன்ற ஆள் தான் அதிகம். இதுக்கு நடுவில் அதுக்கு யானைக்கு தீனி போட்டு எந்த அளவுக்கு நம்முடைய சமூகம் உயர்ந்ததாக இருந்தது, யானையை வீட்டில் வளர்க்குற அளவுக்கு அறிவு, நுட்பமான அறிவு, ஞானம் தன்னுடைய உடம்பே நமக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன பிரச்சனைன்னு. ஆனால் வாயில்லா ஜீவனுடைய அது உடம்பை பற்றியும் அது மனசை பற்றியும் தெரிந்து கொண்டு அதற்கு சேவை செய்து அதை தன்னுடைய வருமானத்துக்காகவும் அதனுடைய ஆரோக்கியத்துக்காகவும் வளர்த்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த யானை ஞாபக சக்தியினுடைய உயர்ந்த நிலைப்பண்பு. அதுக்கு தான் குழந்தைங்களுக்கு படிப்பு வரலன்னா போய் பிள்ளையார் கோயிலில் சுற்றுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த யானை முகத்தை குழந்தைங்க பார்க்க 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 மூளையில் இருக்கிற சுரப்பிகள் மிக விரைவாக வேலை செய்யும். சைக்கோ சிம்பாலஜின்னு பேர் அதுக்கு. இன்றைக்கி ஃபாரின்ல அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். யானையோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்முடைய மூளையில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து ரொம்ப வேகமாக வேலை செய்யுது. அதுக்காக தான் நம்முடைய பெரியவர்கள் குழந்தைகளை பிள்ளையார் வழிபாடு செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எதுக்குன்னா ஞாபக சக்தியினுடைய வெளிப்பாடு. இப்போ ஏன் அம்பாள் ஞாபக சக்திக்கும் அம்பாளுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? எவன் ஒருவன் எப்பொழுதும் பாலா திருப்புரசுந்தரியை மனதிலே ஞாபகம் வைத்து கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு மேலே ஏறி அவள் உட்காந்துப்பான். அப்படின்னா அவனுடைய உடலிலே உள்ளத்திலே உயிரிலே கலந்திருந்து அவன் சொல்லுவதையெல்லாம் நீ தப்புந்தாலமாக சொன்னால் கூட அதை சரியாக பண்ணி உன்னையும் சரி கட்டுவா, உலகத்தையும் சரி கட்டுவான். வாக்கு சித்திக்கான தெய்வம். எல்லா கலைகளும் உன்னிடத்திலே வளரும், எல்லா செல்வமும் வளரும், எல்லா ஞானமும் கிடைக்கும். அதுக்கு தான் அம்பாளுக்கு ஐம் கிளீம் சவுன்னு மூன்று அட்சரம், சரஸ்வதியோட பீஜாட்சரம், லக்ஷ்மியோட பீஜாட்சரம், காளியோட பீஜாட்சரம், இது மூணும் சேர்ந்தால் தான் பாலாவோட பீஜாட்சரம், இது மூணும் சேர்த்தா தான் முருகனோட பீஜாட்சரம். ஐம் கிளீம் சவு இல்லாமல் முருகனுக்கு மந்திரம் கிடையாது. அதே மாதிரி பாலாவுக்கு இதான் மந்திரம். அம்பாளுக்கு எல்லா தெய்வத்துக்கும் இந்த மூணு அட்சரம் இல்லைன்னா அந்த தெய்வத்தினுடைய இயல்பு தெய்வ சாநித்தியம் ஏற்படுத்தாது. அதை தான் நம்முடைய பெரியவர்கள் பாலா திருப்புரசுந்தரியை சித்தர்கள் மரபில் இருந்து பயப்படாமல் கொஞ்சம் நம்ம இஷ்டத்துக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு அவளை இறக்கி கொண்டு வந்து ஆகமத்துக்குள்ளே ஸ்ரீவித்யா தந்திர ஆகமங்கள் எல்லாம் பாலா திருப்புரசுந்தரி என்ற பெயரோடு அந்த வாழை பராசக்தியை வணங்குகிறது. இப்போ எப்பொழுதும் நாம் யானையினுடைய தன்மையோடு அவளை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்து யானைக்கு என்னன்னா, நான் நீ ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா உன்னை ஞாபகம் வச்சுக்கும், அந்த ஞாபகத்திலேயே அது தினந்தோறும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும். அதுபோல் அம்பாளை நாம் எப்பொழுதும் உலகத்தில் எந்த காரியம் பண்ணாலும் காலையில் தூங்கி எழுந்துக்கிறதுலேருந்து இரவு படுக்கிற வரையிலும் தூங்குகிற வரையிலும் நம்மை அறியாமல் நமக்கு தூக்கம் ஆழ்ந்த நிலை தூக்கம் வருகிற வரையிலும் விழிப்பு நிலையிலே நீ அவளை நினைத்து கொண்டே இருந்தால் அவள் உன்னுடைய நாவிலே வந்து அமர்ந்து கொள்வாள், உன் பார்வையிலே வந்து அமர்ந்து கொள்வாள், உன்னுடைய செயலில் வந்து அமர்ந்து கொள்வாள். நீ எங்கே காலை எடுத்து வைக்கிறியோ அங்கே சுபம், நீ எங்கே கையால் தொட்டு தொடங்கி வைக்கிறியோ அது வளரும், எங்கே நீ நாக்கால் என்ன விஷயம் சொல்கிறியோ அது பலிக்கும், எங்கே கண்ணால் பார்க்குறியோ நீ என்ன நினச்சி பார்த்தையோ அது நடக்கும். இப்படி அந்த அம்பாளுடைய கருணை நம்முடைய உடலில்
மெய் வாய் கண் மூக்கு செவின் ஐந்து புலன்களிலும் அவள் நிலைத்திருந்து அவளை உபாசனை செய்கிற மனிதனை, அவளை வணங்குகிற மனிதனை உயர்ந்த நிலை ஃப்ரீக்குவென்சி கொண்டு போயிடுவான். உங்களுக்கு புரியணும்னு நான் ஃப்ரீக்குவென்சின்னு சொல்கிறேன். பார்வையினால் ஏற்படக்கூடிய மாற்றம், கேட்பதினாலே நம்முடைய மூளையிலே போய் உணர்கிற மாற்றம், சொல்லுவதினாலே வரக்கூடிய மாற்றம், இது பிரபஞ்சத்துக்கு போய் அப்படியே திரும்பி வரும். ஆகினாலே இன்றைக்கி அம்பாள் நம் எல்லோருக்கும் பேரருள் புரிவதற்காக யானை வாகனத்தில் எழுந்தருளப் போகிறாள். இன்றைக்கி புதன்கிழமை ஆறோட புதன் வந்து கல்விக்கு அதிபதி. பாலா திருப்புரசுந்தரியை வணங்கணுன்னா யாருக்கு புதன் வந்து ஜாதகத்தில் சரியாக இல்லையோ இங்கே அங்கே எங்கேயுமே சுத்த வேணாம். பாலா திருப்புரசுந்தரியை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா புதன் அவர்களுக்கு நிறைந்த கல்வியையும் ஞானத்தையும் கொடுப்பான். ரெண்டு மனசாக எப்போது டபுள் மெயினில் இருப்பாங்க. எஸ்ஆன்னா எஸ்என்னுவா, நோவன்னா நோன்னுவா, எஸ்ஆர் நோ எஸ் நோ, ரெண்டு விதமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரெண்டு விதமாக சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பாலாவண்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிந்தனை, ஒரு நிலைப்பட்ட சிந்தனை வரும். எதெல்லாம் டபுள் டபுளாக தெரியுதோ அதெல்லாம் ஒன்றா ஆகணும்னா இங்கே தான் வரணும் பாலாகிட்ட. அப்போ அம்பாளுடைய அந்த கருணை புதனுக்கு அதிதெய்வமாக இருக்கிறவள் பாலா திருப்பிரசுந்தரி. இன்றைக்கி புதன்கிழமை அம்பாள் யோக பாலாவாக எழுந்தருள் இருக்கிறாள். திருமாலுக்கு உரிய நாள், மகாலட்சுமிக்கு உரிய நாள் இந்த புதன்கிழமை. அவ யானை மேலே ஏறி இன்னைக்கு சேவை சாதிக்க இருக்கிறாள். இந்த நல்ல நாளிலே யானை வாகனம் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏதோ நாலு வாகனத்தை பண்ணி அது மேலே ஏற்றி வச்சு சாமியை சுற்றின்னு வரோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதுக்கு பின்னால் ஒரு தத்துவத்தை நம்முடைய பெரியவர்கள் சில விஷயத்தை பப்ளிக்காக சொல்லக்கூடாது. சில ஞானத்தை, அறிவான விஷயங்களை, மெய் உணர்வான விஷயங்களை பக்குவம் இல்லாதவர்களுக்கு உபதேசிக்கக்கூடாது என்று சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் குருமார்கள்லாம். வெளியே சொல்லக்கூடாதுன்னு யாருக்கு உண்மை இருக்கோ, யாருக்கிட்ட அந்த தெளிவு இருக்கோ அவங்களுக்கு தான் சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை மறைச்சி மறைச்சி அதை எந்த அளவுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்து பத்து வாகனங்களை பண்ணி கொடி ஏற்றி அந்த பத்து நாள் விழா பண்ணி அதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனத்தில் அம்பாவை ஏலை பண்ணி அதில் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அது என்ன விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளோ நேரத்தை எடுத்துக்கிட்டு சொல்கிறேன் நான். யான வாகனம் எதுக்குன்னா நம்முடைய ஐந்து புலன்களினாலும் அவளை பற்றிய நினைப்பிலேயே இருந்து கொண்டு உலக விஷயத்தையும் செய்ய கற்றுக்கணும், அவளையும் மனசில் வச்சுக்கணும். அதுக்காக உலகத்தை விட்டு சம்பாதிக்காத, குடும்பத்தை பார்க்காத அதெல்லாம் கிடையாது. அதையும் எதையும் சேர்த்து செய்யணும். அது எப்படி செய்ய முடியும் கேட்பீங்க. புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தால் அம்மா வீட்டை மறந்துட்டு பூந்த வீட்டில் இருக்குமா? இருந்தீங்களா? யாராவது இருந்தீங்களா? எல்லாம் மௌனமாக இருக்கிறீங்க. பூந்த வீட்டுக்கு வந்துட்டு அம்மா விட்ட மறந்துட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை இல்லை, அம்மா விட்ட நினச்சிக்கிட்டே இப்போ கூட தானே இருக்கிறீங்க. அதே மாதிரி தான் பாலாவை நினச்சிக்கிட்டே உலக காரியத்தை பண்ணுங்க. ஈஸியாக சொல்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தெலாம் தூக்கி ஓரம் கட்டிவிடுங்க. நீங்கள் என்ன ரோடு போடுறீங்களோ, கோடு போடுறீங்களோ, இல்லை ரோடு விழுந்துடும். நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். உங்கள் அறிவு சாதாரண அறிவாக இருக்காது, உங்கள் சிந்தனை சாதாரண சிந்தனையாக இருக்காது. உயர்ந்த நிலை ஐ ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுவீங்க. உங்கள் எண்ணம் செயல் எல்லாம் அப்படி விட்ட ஞாபகம், ஏதோ ஞாபகம் வருதுன்னு எல்லாம் ஏதோ ஏதோ பாடுறான் சினிமாவில். நீங்கள் இப்படி பாடுங்க, பாலாவும் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்னு பாடுங்க. அவள் ஞாபகம் இருந்தால் அவள் நம்மை ஞாபகம் வைத்து கொண்டு இவன் என்னை தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவன் நம்ம மேலே தோல் மேலே ஏறி வந்து அமர்ந்து கொள்வார். யானை தோல் மேலே எப்படி பாலா வந்து உட்காந்துக்கிறாளோ அதுபோல் ரெண்டு பக்கமும் காலை போட்டுக்கிட்டு நம்ம தோலில் ஏறி அமர்ந்து கொள்வார். நான் பொய்லாம் சொல்ல, நீங்கள் நிறைய பாலாவை பற்றி வெளியே போய் படிங்க. யார் அவளை நினைக்கிறார்களோ, யார் உபாசனை செய்கிறார்களோ
அவர்கள் தோல் மேலே வந்து பாலா அமர்ந்து கொள்வதாக நிறைய விஷயங்கள் ஞானிகளுடைய சரித்திரத்தில் நடந்திருக்கிறது. நிறைய பேர் அதை பார்த்து வெளியிலே சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அந்த யானைங்கிறது நாம் தான். அந்த யானைங்கிறது யாரெல்லாம் யானையாக இருக்க போகிறோம்னு முடிவு பண்ணிப்போம். இன்றைக்கி யானை வாகனம் பாலா திருப்புரசுந்தரியினுடைய அவள் நம்மை தோல் மீது அமர்ந்து கொண்டு நம்மை வழி நடத்துவாள். அவளுக்கு நடக்க தெரியாதா? சின்ன குழந்தை தான், கால் வலிக்குமே, நீ என் தோல் மேலே உட்காந்துக்கோ, நீ என்னை இப்படி போ அப்படி போன்னு சொல்லிக்கிட்டே நான் போய்கிட்டே இருக்கிறேன், எனக்கு சக்ஸஸ். வெளியில் பார்க்குறதுக்கு அவள் தெரிய மாட்டான், நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் பாலா திருப்புரசுந்தரியினுடைய இந்த யானை வாகனம் அவளை எப்பொழுதும் ஞாபகம் வைத்து கொண்டே உலக காரியங்களை நாம் செய்ய 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 நம் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கி நமக்கு வேண்டிய செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தை அனுபவித்து நீ இவ்வளோன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீ, நான் அதே செல்வம், வீடு, மனை, மக்கள், வண்டி, வாகனம், பங்களா இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். உன்ன ஞானமே நான் கேட்கலேன்னு என்றைக்காவது எனக்காக தோணும் பாருங்கள். அப்படி தோணும்போது அவள் உடனே நம்மளை பிடிச்சிருவான், இப்போ தாண்டா வந்திருக்கிறேன் என்ன லைனுக்குன்னு. இதையும் கொடுத்து அப்புறம் இதெல்லாம் வேணாம் நீயா கே உன்னை கேட்க வச்சு இதெல்லாம் எனக்கு போதும் சலிச்சு போச்சின்னு நீ சொல்ல வச்சு உன் வாயால் உனக்கு ஞானத்தையும் கொடுத்து அவளே உன்னை அழைத்து கொள்ளுகிறாள். அவளாகவே நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். இதுதான் பாலா திருப்புரசுந்தரனுடைய சூட்சமம், ரகசியம். அதனால் இன்றைக்கு யானை வாகனம்னா அவளை எப்பொழுதும் நாம் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் என்கிற உண்மையை நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்வதற்காக அந்த யானை வாகனத்திலே அம்பாலை எழுந்தருளை செய்து கண் ஒரு பக்கம் போகுது நமக்கு, காது ஒரு பக்கம் எங்கேயோ பேசுறத நம்ம கேட்குறோம், கண்ணால் எவ்வளோ பாவம் பண்ணுகிறோம், வாயினால் எவ்வளோ பாவம் பண்ணுகிறோம், செயல்களால் பாவம் பண்ணுகிறோம், அத்தனை பாவத்தையும் அவளிடத்தில் ஒப்படைத்து விட்டு உன் நினைவாகவே நான் இருக்கிறேன், எனக்கு வேண்டியதையெல்லாம் நீ பண்ணுன்னு அவகிட்ட சரணாகதியாக அவளிடத்தில் விட்டு விட்டு அவள் நினைப்பாகவே நீ இருந்த உலக காரியத்தை, உன்னுடைய வேலையை, படிப்பை, வேலையை, குடும்பத்தை நீ கவனித்து கொண்டே இருந்தால் அவள் வந்து உன் தோல் மேலே ரெண்டு காலையும் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு அப்படி பம்பரை மாதிரி ஒன்றையும் சொல்ல வைப்பா, மற்றவங்களையும் சொல்ல வைப்பா. அப்படி ஒரு அற்புதத்தை பாலா திருப்புரசுந்தரி